Hi and hello. Welcome to Wow Let's Begin channel. இன்னைக்கு நாம முயல்ல முதல் முதலா தோன்றிய இனத்துல ஒரு இனத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அது ஹிமாலயன் ராபிட்ஸ் தாங்க. ஹிமாலயன் ராபிட்ஸ் எப்படி தோன்றியது என்பது இப்போ வர புரியாத புதிராகவே இருக்குதுங்க. இந்த ராபிட்ஸை முதல்ல ஹிமாலயன் ரீஜன்ஸ்ல தான் கண்டுபிடிச்சாங்க. அதனால இதுக்கு ஹிமாலயன் ராபிட்ஸ்னு சொல்லி பெயர் வச்சாங்க. ஹிமாலயன் ராபிட்ஸ்ல ஒரிஜினல் ப்ரீடு எதுன்னு பாத்தீங்கன்னா அது ஹிமாலயன் பிளாக் தாங்க. சில காலங்களுக்கு பிறகு உருவாக்கின ப்ரீடு தாங்க ஹிமாலயன் ப்ளூ. இந்த ரெண்டு இனத்தை தவிர இன்னும் ரெண்டு இனத்தை உருவாக்கியிருக்காங்க. அது எந்த இனம்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் சாக்லேட் ஹிமாலயன் ராபிட், அப்புறமா பார்த்தீங்கன்னா லைலாக் ஹிமாலயன் ராபிட். நம்ம ஃபர்ஸ்ட் அமெரிக்கன் சாக்லேட் ஹிமாலயன் ராபிட்டை பற்றி பார்க்கலாம். இந்த ப்ரீடை ரான்ஸ் மெல்ட்டுங்கிறவர் கலிஃபோர்னியாவில் முதல் முதல்ல உருவாக்கியிருக்கிறாரு. எப்படி இந்த ப்ரீடை உருவாக்கியிருக்காருன்னா இங்கிலீஷ் பாட்டர் ராபிட்டு கூட ஹிமாலயன் ராபிட்ஸை கிராஸ் மேட்டிங் விட்டு இந்த ப்ரீடை உருவாக்கியிருக்காரு. அடுத்ததாக நாம் லைலாக் ஹிமாலயன் ராபிட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ப்ரீடை எப்படி உருவாக்கியிருக்காங்கன்னா சாக்லேட் ராபிட்ஸ் கூட ப்ளூ ஹிமாலயன் ராபிட்ஸை கிராஸ் மேட்டிங் விட்டு இதை உருவாக்கியிருக்காங்க. ஆனால் இதோட கலர் தனித்தன்மை வாய்ந்ததாக இல்லாததுனால இந்த ப்ரீடை மறுபடியும் லைலாக் மினிரக்ஸ் ராபிட்டு கூட கிராஸ் மேட்டிங் விட்டுருக்காங்க. நாளடைவில் இதோட பழைய கலர் போய் புதிய கலருக்கு அங்கீகாரம் கிடச்சிதுங்க. ஹிமாலயன் ராபிட்ஸை பெட் ஷோவில் யூஸ் பண்ணுறதுக்காக தான் இதை ப்ரீட் பண்ண தொடங்கினாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா இதோட உடம்பில் வந்து இதுக்கு இருக்கிற கலர் தாங்க, அதை மார்க்கிங்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த மார்க்கிங்ஸ் இந்த ராபிட்டுக்கு எங்கெல்லாம் இருக்கும்னா அதோட மூக்கு பகுதியில் இருக்கும், அப்புறம் அதோட வால் பகுதியில் இருக்கும், அப்புறம் அதோட நாலு கால்லேயுமே அந்த மார்க்கிங்ஸ் இருக்குங்க. மற்றபடி மற்ற பார்ட் ஆஃப் த பாடி எல்லாமே அதுக்கு வந்து ஒயிட்டிஷாக இருக்கும். ஹிமாலயன் ராபிட்ஸ்க்குள்ள மார்க்கிங்ஸ் இந்த ப்ரீடோட ஏஜுக்கும் அதோட சுற்றுச்சூழலுக்கும் தகுந்த மாதிரி லைட்டாகவும் டார்க்காகவும் சேஞ்ச் ஆகுங்க. இதோட மார்க்கிங்ஸ் கோல்டான ரீஜியனில் ரொம்பவே டார்க்காக இருக்கும், ஆனால் வெப்பமான பகுதிகளில் இதோட மார்க்கிங்ஸ் ரொம்ப லைட்டாக இருக்கும். அதனால் இது பார்க்குறதுக்கு ஒயிட்டிஷாக இருக்குங்க. இந்த மார்க்கிங்ஸ் பிளாக் ஹிமாலயனையும் ப்ளூ ஹிமாலயனையும் விட ரொம்பவே டார்க்காக சாக்லேட் ஹிமாலயனுக்கும் லைலாக் ஹிமாலயனுக்கும் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஹிமாலயன் ராபிட்ஸோட கண் ரெட்டிஷாக இருக்குங்க. இதெல்லாம் வச்சு நம்ம இந்த ப்ரீடை ஐடென்டிஃபை பண்ணிக்கலாங்க. ஹிமாலயன் ராபிட்ஸோட தனித்துவம் என்னென்னா மற்ற எல்லா ராபிட் ப்ரீட்ஸ்க்கும் எட்டு காம்புகள் மட்டும்தாங்க இருக்கும், ஆனால் ஹிமாலயன் ப்ரீட்ஸுக்கு பத்து காம்புகள் வரை இருக்குங்க. ஹிமாலயன் ராபிட்ஸ் 1-2 கிலோ வரை இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 6-12 குட்டி வரை இது போடுங்க. ஹிமாலயன் ராபிட்ஸோட ஆயுள் காலம் பார்த்தீங்கன்னா 5-15 வருஷங்க, ஆனால் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 8 வருஷம் வரை இது உயிர் வாழுங்க. நான் ஹிமாலயன் ராபிட்ஸை பற்றி சொன்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.